வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உதகையிலிருந்து சரவணன். டாப் ஸ்லிப் மற்றும் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உலக புலிகள் தின கொண்டாட்டத்தினையொட்டி மாணவ மாணவிகளுக்கான போட்டிகளில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேற்கு தொடர்ச்சி மலையின் உயிர் மண்டலமாக உள்ள கோவை ஆனைமலை புலிகள் காப்பகம் மற்றும் நீலகிரி முதுமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் புலிகள், சிறுத்தை, யானை, காட்டு மாடு, கரடி, மான், அரிய வகை குரங்கு, பறவைகள், பாம்புகள் என்று வகை வகையான வன உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. மேலும் பல அரிய வகை தாவரங்களும் உள்ள இந்த காப்பகத்தில் புலிகள் அதிக அளவில் வாழ்ந்து வருகிறது. கடந்த 2010 முதல் ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினமாக அறிவிக்கப்பட்டு அன்றைய தினத்தில் புலிகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வருடம் உலக புலிகள் தினத்தினையொட்டி ஆனைமலை புலிகள் காப்பகம் டாப் ஸ்லிப்பில் ஆனைமலை புலிகள் காப்பக இயக்குனர் அன்வர்தீன் அறிவுறுத்தலின் பெயரில், துணை இயக்குனர் ஆரோக்கியராஜ் ஜேவியர் உத்தரவின் பெயரில், டாப் ஸ்லிப் வனச்சரக அலுவலர் நவீன் மேற்பார்வையில் உலக புலிகள் தினத்தினை முன்னிட்டு டாப் ஸ்லிப்பில் பள்ளி மாணவ மாணவிகளிடம் மற்றும் பொதுமக்களிடமும் வன உயிரினங்களின் வாழ்க்கை நடைமுறைகளை குறித்தும் அதன் விவரம் கட்டுரையாகவும் ஓவியமாக வரைந்த மாணவ மாணவிகளை பாராட்டி நற்சான்றிதழ்களை வனவர்கள் சபரீஷன், உமா, மகேஸ்வரி, நித்யஜீவா, சண்முகம் ஆகியோர் வழங்கினார்கள் மற்றும் வனக்காப்பாளர் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். முதுமலை புலிகள் காப்பகம் பகுதியில் உள்ள முதுமலை புலிகள் காப்பக கூடுதல் தலைமை வன பாதுகாவலர் கல இயக்குனர் கௌஷல் அறிவுறுத்தலின் பெயரில், துணை இயக்குனர் பத்மா உத்தரவின்படி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இணையதளத்தின் மூலம் போட்டிகள் நடத்தப்பட்டது. வர்ணம் தீட்டுதல், ஓவியம் வரைதல், கவிதை, கட்டுரை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்தினர். மேலும் மசனகுடி வனச்சரக அலுவலகத்தில் சீகூர் வனச்சரக அலுவலர் முரளி, மசனகுடி வனச்சரக அலுவலர் மாரியப்பன் ஆகியோர் தலைமையில் புலிகளை காக்க உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மேலும் புலிகளால் காடுகள் வளம் பெறவும் புலிகளின் நலன் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சுரம் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் வனவர்கள், வனக்காப்பாளர்கள், வனக்காவலர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்தியாளர் தமிழகம் செட்டுடன் அக்தர். गुड न्यूज ये है कि महाराष्ट्र के जंगलों में टाइगर की संख्या बढ़ रही है और उसका श्रेय जाना चाहिए इन टाइगर्स, क्योंकि ये उन टाइगर्स की रक्षा करते हैं शिकारियों से. बधाई हो, टाइगर हुआ है. आइए ना देखने.